நீங்க எந்த ஸ்கூல் மேம் படிச்சீங்க? சரி ஓகே. என்ன பாட்டு? ஆயா ஏவிரா. சரி மா பாடு. சரி நீங்க ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. இல்ல உங்களை சொல்லல பாட்டு பேச சொன்னாங்க. சார் நான் ரொம்ப சொல்லிருக்கேன் நான் பிச்சை எடுக்கிற இடத்துல நீங்க மாமன் வாங்க வரக்கூடாது தர்ஷன் நீங்க லாஸ்டா ஒரு க்வெஸ்சன் கேட்டிங்களே அது யாருக்கு டெடிகேட் பண்றீங்க அதுக்கு தான் அவர் இதோ உங்களை கேட்க வந்தார் ஆ ஆ ஆ ஓகே நான் இங்க இருந்தே வரேன் நீங்க யாருக்கு பர்சனலா டெடிகேட் பண்றீங்க ஒருத்தருக்கு மட்டும் சொல்லுங்களே ஆ ஹலோ ஏம்மா ரொம்ப பயந்துருக்கீங்க நான் அவரை மூட் பண்ணுங்க இல்லாட்டி என்ன மூட் பண்ண ரெண்டு சேர்த்து மூட் பண்ண கூடாது சுரேந்தர் சார் வெயிட்டிங்ல இருக்காரு கொஞ்சம் பாத்துங்க நான் வெயிட்டிங்ல இருக்கறேன் சரி உங்க டீம்ல யாருக்காவது டெடிகேட் பண்ணீங்க யாரை செலக்ட் பண்றீங்க டெடிகேட் பண்ற மாதிரி ஒண்ணுமே இல்லையாடா அப்படி சுதன் அண்ணாக்கு ஆஹா வா யா யா வீரா பின்னால இருந்து அடிவில போகுது பாத்துங்க ஓகே ஆல் தி பெஸ்ட் थैंक यू அண்ணா असंग दया कई पिड़क नीयो वाया ये वीरा सरी मां வந்துட்டே சொல்லு வெக்கப்படா சூப்பர் சூப்பர் அத நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு அப்புறம் நீ கலாய்க்க கூடாது அந்த அக்கவுண்ட் க்ளோஸ் ஓகே நைஸ் நைஸ் थैंक यू தர்ஷன் நல்ல ஒரு ஹீரோ என்ட்ரி மாதிரி நியூ ப்ரொஜெக்ட் நல்லா இருந்துச்சா கியூட்டா இருந்துச்சு சம கியூட் ஐயோ திரும்ப செஞ்சு பாப்போமா வேணாமா ஐயோ பயந்து போயிருக்காங்க அம்மா அது கியூட்டா இருந்துச்சாமே பயமா வரச்சி இல்லண்ணா அண்ணா பயந்து போய் தான் இருக்காங்க சார் என்ன சொன்னாங்க தெரியுமா அண்ணா அண்ணா தான் அண்ணான்ட்டாங்க அண்ணா அண்ணா ஓகே என்ன சரி நாங்க வந்து கமெண்ட்ஸ் கேக்கலாம் சுரேந்தர் சார் உங்களுடைய கமெண்ட்ஸோட ஆரம்பிக்கலாம் இந்த பீஸ் ரொம்ப நல்லா வாசிச்சார் இந்த பாட்டுல இன் பிட்வீன் வர வயலன் பீட் ரொம்ப ப்ரோ கிளாஸ் கொடுத்துலாம் அப்படினு சொல்ல வரார் வேற ஒண்ணும் கிடையாது एक्चुअली நான் என்ன சொல்ல வரேன்னா அது என்ன எல்லாம் ஃப்ளூட் ஆல்சோ இஸ் வெரி பியூட்டிஃபுல் சரி நீங்க சொன்னதே அப்படியே அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணா தப்பு இல்ல இல்ல நான் சொன்னது அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணாங்க தமிழ்ல ஓகே எனக்கு கூட இருக்கு ஒரு சில இடங்கள் வந்து எனக்கு இந்த உச்சரிப்பு கொஞ்சம் தகராறு தான் ஓகே எனக்கு இப்பதான் கொஞ்சம் அப்படியே ஒரு ரெடியாகி வர மாதிரி தெரியுது விட்டுருங்க தம்பி ஆனா ரொம்ப தூரமா நிக்கிறீங்க அதனால நீங்க எனக்கு தூர்தர்ஷனா தெரியுறீங்க போதுமா இது யாராவது ஏற்கனவே சொல்லிட்டாங்களா இல்ல சார் இது தர்ஷன் தூர்தர்ஷனா தெரியுறீங்க இங்க கூட கை தட்டலாம் நீங்க அப்ப நான் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவுதான் அம்மா நல்லா பாடுனீங்கம்மா ரொம்ப நல்லா பாடுனீங்கம்மா थैंक यू சார் இன்னும் நல்லா பாடணும்மா थैंक यू சார் ஓகேம்மா थैंक यू சார் थैंक यू சார் வந்து நாங்க ட்ரெயின் பண்ணியிருக்கோம் அதனால சொல்றாங்க பிரியா மேம் சொல்லுங்க லாஸ்ட் எண்டிங் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு வித் ஸ்ருதி கல்யாணம் இருந்தது அந்த ஒரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அந்த சஸ்டெயினோட பண்ணீங்கல்ல அது ரொம்ப நல்லா அப்போ உங்களால் வந்து யூ ஆர் ஏபிள் டு ப்ரெசன்ட் இட் வித் ஸ்ருதி அப்போ ஏன் ஓப்பனிங் மிடில்லாம் வந்து நீங்கள் ஃபோக்கஸ்டாக பாட மாட்டேன்றீங்களா இல்லை லாஸ்ட் முடிய போகுது ஐயா முடிய போகுது இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைங்கும் போது மட்டும் அந்த ஸ்ருதி நிற்குதான்னு எனக்கு தெரியல அதுக்கு வந்து பிரசன்னா அவர்கள் தான் வந்து பதில் சொல்லணும் ஏன்னா அவர் தான் சீரியஸாக இஸ் எ மாஸ்டர் ஸோ லெட் ஹிம் சே ஏன்னா லாஸ்ட்டில் மட்டும் எப்படி அந்த சஸ்டெயின் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கூட ஸ்ருதி போகல பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட ஸ்ருதி நிற்கல அது ஏன் வாட் இஸ் த ரீசன் அப்படியே அவர்கிட்டே கேட்டுடலாமா அவங்க கேட்ட அதே கேள்வியே சார் பிரசன்னா சார் வாட் இஸ் த ரீசன் சார் தங்களுக்கு தெரியாத சட்டம் எதுவும் இல்லை அது எந்த சட்டம் திறந்த சட்டமோ சொல்லுங்க யசோமிதான்ற பேரு அழகு எப்படி நீங்க அழகோ அப்படி சார் ஏன் சார் அவ்வளோ டைம் எடுத்து சிரிச்சீங்க ஒரு இளமையா சிரிக்கலான்னு ட்ரை பண்ணேன் வேற ஒன்றும் இல்லை ஸோ இந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அழகான இந்த ரிதம் கம்போசிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் வந்து கிஷோர் தான் இந்த ரிதம் பண்ணியிருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் பிளேயர் அவர் இதில் வந்து
இப்போ நம்ம யூசுவலா சொல்லுவோம் சினிமா பாட்டு ரொம்ப ஈஸி பாடிடலாம் கிளாசிக்கல் பாடுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்கு வாயா ய ய த த த த த த த இதெல்லாம் இருக்குல்ல இது வந்து கர்நாடிக் ரகசியமா ஒளிஞ்சிருக்கும் ஒரு சினிமா பாட்டுல வாயா வாயா அவ்வளோ ஈஸி ய வி ய வீரா அல்ல புரியுதா உங்களுக்கு ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா சிம்பிளான சாங் தானே அப்படின்னு எடுத்திருக்கீங்க அது கரெக்டு ஆனால் அதுக்குள்ளே ஒரு மருந்து இருக்குது பி கேர்ஃபுல் இருக்கும்போது அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் எல்லா சங்கத்தையும் ஒரு தான் பார்த்துக்கணும் மற்றபடி அந்த வாய்ஸு கிட்டத்தட்ட அந்த சாங்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணது ரேஞ்ச் போகும்போது லைட்டாக ஷிவராச்சு தட்ஸ் ஃபைன் அது போகும்போது சரியாகும் நல்ல நல்ல அருமையான சாங் செலெக்ஷன் வித் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு சங்கதி அதை பார்த்துக்கோங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ சார் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா உங்கள் வாய்ஸில் வந்து ரெண்டு டிம்பர் இருக்குது ஓகே வென் யூ ஸ்டார்டட் ஆஃப் இட் வாஸ் அ பேஸ் டிம்பர் போக போக அந்த ஃபால்செட்டோர்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதாவது நம்மளால் பாட முடியாத ஒரு குரலை வந்து நம்ம கொஞ்சம் ஃபால்ஸ் வாய்ஸில் பாடுவோம் ஸ்பெஷலி ஃபீமேல் சிங்கிங்கில் அது உங்களுக்கு ரொம்ப அழகாக வருது த பிளெண்டிங் ஆஃப் போத் த வாய்ஸஸ் இஸ் வெரி குட் இன் யுவர் வாய்ஸ் தேங்க்யூ அதனால் அந்த விஷயம் உங்கள் வாய்ஸில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன்